லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். முதல்ல இது சாமியான கண்டுபிடிப்போமா? அதுக்கு ஒரு சாங்கியம் இருக்கு. என்ன சாங்கியம்? அழுக்க காய்ச்சின கம்பியால சூடு போட்டா பேயா இருந்தா ஓடிருமா, சாமியா இருந்தா என்ன பேசுமா? அப்ப அப்படியே பண்ணிடலாம் சாமி, நீங்க போய் காய்ச்சின கம்பி எடுத்துட்டு வாங்க. ஏனாச்சி, உன் மகளே நீ சந்தேகப்படுறியா? பூசாரி ஐயா போங்க, சந்தேகம் வந்துருச்சு, அத தீத்தாதானே சரியா இருக்கும், போங்க. சரிங்கம்மா, எடுத்துட்டு வரோம். ஐயோ பாவம், இவ இன்னைக்கு நல்லா மாட்டினா. வேண்டிக்கிட்டு பொட்டுக்காசை இந்த தண்ணி குடத்துல போட்டு வச்சிருக்கேன். அது எந்த குடத்துல இருக்குன்னு நீ எடுத்து காட்டிடு, அப்புறம் நீ வந்திருக்கிறது என் பேச்சுதான் நான் நம்புறேன். ஒண்ணு பொட்டுக்காசை எடுத்து காட்டு, இல்ல கால்ல சூடு வச்சுக்க. ஒருவேளை வேணும்னே பண்றாளோ, அப்பா சொல்லி மாட்டி விட பாக்குறாளோ, ஆனா இவ போய் சொல்ல மாட்டாளே, சொல்லிடுவோம். ஏத்தா பொட்டுக்காசை எடுக்கறியா இல்ல சூடு? சரி, அவ சொல்றதே நம்பி எடுப்போம்.
நல்ல வேலை உமா மாட்டல, இல்லைன்னா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டிருக்கணும். இதுக்கு மேல நடிக்க முடியாது, மயங்கிற வேண்டியதான். இது சாமிக்கு சாத்துற பொட்டு காசு. சாமிக்கு முன்னாடி தள்ளி கொடம் வச்சிருக்கோம்ல, அதுல இது போடு. ஏ அமுதா, எதுக்கு அப்படி பண்ண கேக்குறல்ல? ஏன் அப்படி பண்ண? எனக்கு புரியல அப்பதா. உனக்கு புரியாது, உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். காசு இருக்கிற குடத்தை உமாக்கு எதுக்கு காட்டி கொடுத்த? எதுக்கு அப்படி செஞ்ச? நான் அதை பார்த்துட்டேன். அவ பேச்சி அம்மா வந்த மாதிரி சாமி அடி காட்டுறா, என்னை ஏமாத்த பாக்குற அவளுக்கு இருக்குது. அப்பதா, நான் ரெண்டு விஷயத்துக்காக தான் அப்படி பண்ண. பொதுவில் பொட்டப்புள்ள போலி சாமி ஆடி காலில் சூடுபட்டு அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். அப்படி அசிங்கப்பட்டா அந்த அசிங்கம் அவளுக்கு மட்டும் இல்லை, அவ குடும்பத்துக்கும் சேர்த்துதான் வரும். அதுக்காக தான். அதுவும் இல்லாம அவ என் தங்கச்சிய பார்த்தா. ரெண்டாவது உங்களுக்காக தான். அவ சாமி அடி பேச்சு வந்திருக்கேன்னு சொல்லும் போது உங்க முகத்துல நான் சந்தோஷத்தை பார்த்தேன். உங்க பொண்ணு திரும்ப கிடைச்ச மாதிரி பார்த்து. அவ சாமி ஆடினது பொய்யா இருந்தாலும் அது உண்மையா இருக்கணும்னு நீங்க சந்தோஷப்பட்டீங்கல்ல, அந்த சந்தோஷம் நீடிக்கணும்னு தான் அப்படி பண்ண. பார்த்தா ஜகதம்பா கருணை புரிவாய், ஜகதம்பா கருணை புரிவாய். வா, யாருன்னு போய் பார்க்கலாம். யார் இவ்வளவு இனிமையா பாட்டு பாடுறாங்க? வாங்க உள்ள போய் பார்ப்போம். யார் பாட்டு பாடுறது? என் பரம்பரையில இப்படி ஒருத்தவ பாடி என் காதல கேட்டது இல்லையே. போவோமா? பாடா, போய் பாப்பா. நம்ம பரம்பரையில சிங்கர் ஜகதம்பா கருணை புரிவாய், லம்போதரனை பெற்று அம்பா பவானி, லம்போதரனை பெற்று அம்பா பவானி, லலிதாம்பிகே அருள் கமலாம்பிகே, லலிதாம்பிகே அருள் கமலாம்பிகே, அம்பா கருணை புரிவாய் ஜகதம். ஜகதம்பா கருணை புரிவாய், ஜகதம்பா கருணை புரிவாய். நீங்க பிரார்த்தனா தானே? யார் அண்ணன் மண்டி இவங்கள உங்களுக்கு தெரியுமா? இவங்க சரிகமா சீசன் 3 பாடிட்டு இருக்காங்க, செம்மையா பாடுவாங்க. அத அவங்க பாடுறதுலயே தெரியுது, ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்க ப்ரோகிராம நாங்க குடும்பத்தோட பாத்துட்டு இருக்கோம். Thank you so much. நல்லா பாடுங்க. Thank you. அம்மாடி, பாட்டை கேட்கும் போது உன் முகம் தெய்வீகமா இருக்கு.
ஓ குரல்லையே இந்த தெய்வீகம் இருக்குமா. தேங்க் யூ. அம்மனுக்கு படைச்ச பொங்கு சீர் எடுத்து உங்க பேத்திக்கு கொடுத்துடலாமா? தாராளமா கொடுங்க, எடுங்க. இத அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அம்மா அப்பதா வாத்தா வந்து வாங்கிக்க. கொடுங்க ஐயா. இருங்க சாமி. உங்களுக்கு இருக்குது ரெண்டு பேத்தி, இதுல ஒரு பேத்திக்கு மட்டும் கொடுத்தா எப்படிங்க? அவளும் உங்க வீட்டு பொண்ணு தானே? நியாயமா நீங்க அவளுக்கு தான் கொடுக்க சொல்லணும். பேச்சுக்கு சாத்தினது ஒரு சிறுதாமா, அதை ஒருத்தருக்கு கொடுக்கறது தாமா நம்ம வழக்கம். அதான் அவங்க வழக்கம்னா அத அவங்க மூத்த பேத்தி அமுதாவுக்குள்ள கொடுத்துக்கணும். இங்க பாருங்க, யார் மூத்த பேத்தி? பெத்த அப்பாவே அவளை தான் பொண்ணு இல்லன்னு சொல்லிட்டாரு. இதுல மூத்த பேத்தி அமூத்த பேத்தி. அம்மா கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டு இருக்கியா? நிறுத்துங்க. இங்க நான் இருக்கும் போது யாரும் குரலை ஒசத்தி பேசக்கூடாது. ஆமா பேசக்கூடாது. அப்ப இந்த சீரை யாருக்கு கொடுக்கணும்ன்ற முடிவை நம்ம சாமி பேச்சியம்மாக்கிட்டே விட்டுருவோம்மா. நம்ம சாமி பேச்சியம்மா சிலம்பாட்டத்துல பில்லாடிமா. அவங்களோட ஞாபகமா இப்ப கோயில் மைதானத்துல நடந்துகிட்டு இருக்க சிலம்பாட்டத்துல இவங்களையும் கலந்துக்க சொல்லலாமே. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேச்சியம்மாவோட சீரை கொடுத்துடலாம். என்ன எல்லாருக்கும் சம்மதம் தானே? எங்களுக்கு சம்மதம். எங்களுக்கு சம்மதம் தாங்க. போட்டியில பாத்துக்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. மாப்பிள்ளா, இந்த சிலம்ப போட்டியில கண்டிப்பா நீதான் ஜெயிக்கணும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குடா. இருந்தாலும் இது வெறும் விளையாட்டு இல்ல, இதுல நம்ம வீட்டு கௌரவமும் அடங்கியிருக்கு. நம்ம வீட்டு பொண்ணு அமுதாவுக்கு தான் பொங்கு சீர் கிடைக்கணும். இந்த பாருமா, என் மாப்பிள்ள படிப்புல அப்படி இப்படித்தான் இருப்பான், ஆனா அடிதடியில இல்லாடி. என்னடா வாத்தா கோபமா போகுதுன்னு பாக்குறியா? அமுதா பொண்ணே உத்தரவு கொடுத்துருச்சுலடா. சித்தப்பா சொல்லுமா, இத போட்டியா மட்டும் பார்க்க சொல்லுங்க. பழைய பகை இதுல சேர்க்க வேணாம். நான் சொல்றது ரெண்டு பேருக்கும் புரிஞ்சதுல? நல்லா புரிஞ்சதுமா. பொங்க சீரு உனக்குத்தான், நீ போத்தா. டே மாப்பிளா. மாமா நீ எதுவும் சொல்லாத, எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியும். எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. நீ களத்துக்கு போ, செந்தில் சிலம்ப போட்டியில கலந்துக்க டிரெஸ் மாத்த கோயிலுக்கு பின்னாடி வர்ற அந்த வர்றவன் திரும்ப போட்டிக்கு திரும்பவே கூடாது. அவனை தூக்கி இருங்க. இந்த பருவமா, போட்டியில அந்த செந்தில் கலந்துக்கவே மாட்டான். பொங்கல் சீரு உனக்கு தான்.
அந்த அமுதாவுக்கு கிடைக்க போற பரிசு அவமானமா மட்டும்தான் இருக்கும். கம்ப பிடிக்கிறது முக்கியம் இல்ல, கீழே விழாம விளையாடணும். பிடிச்சதுக்கு அப்புறம் நான் பேச மாட்டேன், என் கையில இருக்கிற கம்பு தான் பேசும். எனக்கு நீனா பேசுறதெல்லாம் பிடிக்காது. போட்டி வேற ஆரம்பிச்சிட்டானே மாப்பிள்ள, என்ன காணாம போய் ஒரு ரெட்டு பாத்துட்டு வந்துட்டா? சரிங்க சித்தப்பா. கோயில் முழுக்க பாத்துட்டமா, அவன் ஆளவே காணா. காணுமா? எங்க போயிட்டான்னு தெரியல மாப்பிள்ள. அதா, நீ எதுக்கு கவலைப்படாத, பக்கத்துல எங்க போயிருப்பான், போன் அடிச்சு பாப்போம். சீக்கிரம் போடா. என்ன சித்தப்பா? போன் ரிங் போகுதுமா, ஆனா எடுக்க மாட்டானே, ஒன்றும் புரியலையே. என்னாச்சு சித்தப்பா, எடுக்கலையா?
எடுக்க மாட்டேன் அம்மா. பழனி கூட மோத போற அமுதா புருஷன் எங்கப்பா ஆளை காணோம்? பயந்துட்டாப்லையா சித்தப்பா? எப்ப பழனி கூட மோத போற அமுதா புருஷன் செந்தில் எங்கப்பா வர சொல்லுங்க. செந்தில் நீ இங்க இருக்கியா இல்லையாப்பா? இல்ல பழனியோட ஆட்டத்தை பார்த்து பயந்து எங்கேயா ஓரமா நின்றுட்டு இருக்கியா? இல்ல பழனிக்கு பயந்து எங்கேயாவது ஓடிட்டியாப்பா?